வணக்கம் எல்லாருக்கும். நம்ம எல்லாருக்கும் இப்போ தீபாவளி கொண்டாடின எந்த வித நல்ல மனசில் நம்ம யாருமே இல்லை. ஏன்னா நம்மளோட தமிழ்நாட்டில் திருச்சிங்கிற இடத்துல, மணப்பாறைங்கிற ஒரு இடத்துல உள்ள இடத்துல, சுஜித்துங்கிற 2 வயசு பையன் ஒரு ஆழ்துளை கிணச்சுக்குள்ளே மாட்டிக்கிட்டு 55 மணி நேரத்துக்கும் மேலாக தவிச்சிட்ருக்கான். அவனை எப்படி காப்பாற்றுவோம், இப்போ காப்பாற்றுவாங்க, அப்போ காப்பாற்றுவாங்க, நம்மளும் தமிழ் மக்கள் எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்ருக்கோம். ஆனால் இன்னும் காப்பாற்றலை. ஆனால் நம்மளோட ப்ரேயர் தான் அந்த பையனுக்கு, இப்போ சுயநிலையுமா அந்த பையனுக்கு இல்லை, ஆனால் அந்த பையன் இன்னும் உயிரோடு தான் இருக்கான் அப்படிங்கிறத அண்ணா பல்கலைக்கழகத்துலேருந்து நமக்கு டெஸ்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அது வந்து நம்மளோட ப்ரேயரால் தான் கிடச்சிதான். ஆனாலும் நாங்கள் தனியாக ப்ரேயர் பண்ணுறதை விட நம்ம எல்லோரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணும்போது அந்த ப்ரேயரோட பவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் எல்லோரும் தயவு செய்து சுஜித்துக்காக ப்ரேயர் பண்ணுங்க. கண்டிப்பாக அந்த குழந்தை, ஒரு 2 வயசு குழந்தை கண்டிப்பாக மீண்டு வருவான், உயிரோடு வருவான்னு ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது. ஒரு என்னோட குழந்தைக்கும் இதே வயசு தான் ஆகுது. அதனால ஒரு 2 வயசு குழந்தையோட அம்மாங்கிற முறையில் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அந்த குழந்தையோட தாய்க்கு கடவுள் வந்து ஒரு நல்ல மன உறுதியை கொடுக்கணும். அம்மாவுக்கு தான் அவங்க குழந்தையோட அருமை வந்து ரொம்ப அதிகமாக தெரியுமாங்க. அந்த குழந்தை, அங்கே உள்ளே இருக்கிற குழந்தைய பார்க்க முடியாத ஒரு அம்மா படுற கஷ்டத்தை வந்து எனக்கு புரியுது. ஏன்னா என்னோட குழந்தை வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தனியாக ரூமில் போய் கதவை லாக் பண்ணிக்கிட்டான். லாக் மட்டும்தான் பண்ண தெரியும், ஓப்பன் பண்ண தெரியாது. ஒரு செகண்டில் நடந்த ஒரு சின்ன தவறு, டக்குன்னு போய் டோரை லாக் பண்ணிவிட்டு உள்ளே மாட்டிக்கிட்டான். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பக்கத்தில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. எங்கள் வீட்டிலேருந்து அவங்க ஆஃபீஸ் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அவங்க உடனே வருவாங்கன்னு எனக்கு தெரியும். நானும் கால் பண்ணேன், அவங்க உடனே வந்துட்டாங்க. அது எல்லாமே எனக்கு புரியுது. என்னோட பையன் எங்கள் வீட்டில் தான் மாட்டிக்கிட்டான். டோரை ஓப்பன் பண்ணால், தட்டி தொடச்சி உடைச்சா என் பையனை காப்பாற்றிடலாம், அதெல்லாம் தெரியுது. ஆனாலும் என்னோடய குழந்தை வந்து உள்ளே தனியாக இருந்துட்டு அழுறத கேட்கும் போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. குழந்தை அழும்போது அதுக்கு ஆறுதல் சொல்கிறத விட நமக்கும் சேர்த்து தான் அழுக வருது. அவ்வளோ கஷ்டமாக இருந்து நாங்கள் அதுக்கப்புறம் டோரை தட்டி உடச்சி ஒரு 20லேருந்து ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் சன் உள்ளே இருந்திருப்பாள். ஏன்னா எங்களோட டூல்ஸ் எல்லாமே உள்ளே மாட்டிக்கிட்டு, அதுக்கப்புறம் கீழே இங்கே பில்டிங்கை மெயின்டைன் பண்ணுறவங்க இருந்தாங்க, அவங்கள கூப்பிட்டு நம்ம உடச்சி, அப்போ கூட குழந்தைகிட்ட நான் பேசிகிட்டே இருந்தேன், அம்மா இருக்கேன்டா, அம்மா இருக்கேன், நீ வரு, உன்னை ஒன்றும் ஆகாது, அம்மா உன்னை காப்பாற்றிடுவேம்மா, அப்பா வருவாங்க எல்லாம் சொல்லும்போது குழந்தை வந்து நமக்கு அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிச்சு. அவங்க டோரை உடைக்கும் போது டோர் பக்கத்துலலாம் வரக்கூடாதுமா, மேலே பற்றும் பேயாக சேரில் போய் உட்காந்துக்கோங்கும் போது என்னோடய சன் வந்து நாங்கள் உடச்சி எடுக்கிற வரைக்குமே அவன் அந்த வரவே இல்லை, சோஃபாலே தான் உட்காந்துருந்தான், அழாதமா அழாதமான்னு. அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து டூல்ஸ் எதுவும் இல்லைன்னு ஒன்று கீழே போய் டூல்ஸ் வாங்க போகிறேன்னு கொஞ்ச நேரம் போனாங்க. அப்போ எதுவுமே ட்ரை பண்ணலான்னு அவ்வளோ ஒரு அழுக. அவன்கிட்ட நான் அவ்வளோ பேசுகிறேன், இருந்தாலும் அவன் அழுதுகிட்டே இருக்கிறான். குழந்தைக்கு தெரியுது நம்ம ஏதோ பண்ணுறோம், நம்ம இருக்கணும், அப்போ நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற ஒரு குழந்தைக்கு தெரியுது. அதே மாதிரி அதுக்கப்புறம் நாங்கள் எங்களோட குழந்தைய காப்பாற்றிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் கீயே இப்போ டோரில் எதுவும் வைக்கிறதில்லை, இப்போ அவனும் லாக் பண்ணுறதில்ல. இருந்தாலுமே அந்த குழந்தை வந்து அவங்க அம்மாட்ட பேசும்போது, அம்மா இருக்கேம்மா, அதுவும் குழந்தை ஆங்கிற அந்த வீடியோலாம் கேட்கும்போது எனக்கு அப்படியே மனசே மொத்தமாக உடஞ்சி போச்சுது. என் கண் முன்னாடி என்னோட குழந்தை வந்து போகிற மாதிரியே இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு சின்ன அலட்சியத்தால் நடந்த இந்த பெரிய விபத்துக்குனால அந்த பிஞ்சு குழந்தை அந்த 2 கையும் தூக்கிக்கிட்டு படுற கஷ்டத்தை பார்க்கும்போது ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. ஆனால் நம்மளோட ப்ரேயர் மட்டும்தான் அந்த குழந்தையை இன்னும் ஆக்டிவ், இன்னும் ஒரு உயிரோடு வச்சுருக்கு. கண்டிப்பாக அந்த குழந்தை உயிரோடு வந்து நம்ம எல்லோரும் முன்னாடி வந்து இருக்கும். அதுக்கு கடவுள் கண்டிப்பாக அருள் புரிவார். ஜாதி மதம் இனம் எல்லாத்தையும் கடந்து எல்லோரும் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இங்கே நான் குயத்தில் இருக்கேன், ஆனால் என்னோடய மனசு ஃபுல்லாக திருச்சிலாங்க என்ன நடந்துகிட்ருக்கோம், அந்த ரிக்கேந்திரத்தை வச்சு உடச்சிருவாங்களா, எப்பவும் சுஜித்தை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மனசு மட்டும்தான் இருக்குது. அப்படி தான் உங்கள் எல்லாருக்கும் இருக்கும். தயவுசெய்து ப்ரேயர் பண்ணுங்கள். பெற்றோர்களே, பெரியவர்களே, எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் அலட்சியமாக வைக்காதுங்க. நம்மளோட குழந்தை செல்வம் தான் நம்மளுக்கு முக்கியமான செல்வம். அந்த குழந்தை செல்வம் இல்லாத வீடு நமக்கு எவ்வளோ இருந்தாலும், பண செல்வம்லாம் இருந்தாலும், குழந்தை செல்வம் இல்லாத வீடு வந்து நமக்கு இதே ஆகாது. அதனால் உங்களோட சின்ன சின்ன அலட்சியம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்தாக முடிய வாய்ப்பு நிறைய அதிகமாக இருக்குது. அதனால் என்னமோ மழைக்காலம் வரும்போது நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பெரிய குழி இருக்கலாம், அங்கே வந்து தண்ணி நிரம்பும் போது குழந்தைகளுக்கு அதில் குழி இருக்கும்னு ஞாபகம் இருக்காது. நமக்கு ஒரு இடத்துல ஞாபகம் இருக்கையோ இங்கே குழி வெட்டி இருக்கு, நம்ம அந்த பக்கம் போகக்கூடாது. ஆனால் குழந்தைங்க ஆடிட்டு பாடிக்கிட்டு வரும்போது நம்ம எவ்வளோதான் சொன்னாலும் அந்த குழந்தைங்களுக்கு அந்த இடத்துல குழி இருக்குங்கிறது அந்த இடத்துல மறந்து போயிடும். அதனால் நம்ம தான் அதை ஞாபகமாக மூடி வைக்கணும். அவங்க அப்பாவே கூட அந்த சுஜித்துக்கே சொல்லியிருக்கலாம், அந்த இடத்துல குழி இருக்குப்பா, நீ போகக்கூடாதுன்னு. ஆனால் குழந்தைக்கு விளையாடும் போது எல்லாமே மறந்துடும்.
அது நம்ம பெரியவங்க அங்க குளிருக்கு நம்ம மைண்ட்ல மெமரி ஆயிரும், ஆனா குழந்தைகளுக்கு எல்லாமே மறந்து போயிரும். அதனால நடந்த விபத்து தான் இது. அதனால உங்க பக்கத்துல இருக்க எந்த வித குழியா இருந்தாலும் சரி, தயவு செய்து அடைச்சிருங்க. ஒரு குழியில இருக்க தண்ணியில சிலர கரண்ட் ஏற்பட்டு அதுல மின்சாரம் இது கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மழை காலங்களா மழை தான் நம்ம ஊர்ல பெஞ்சிட்டு இருக்கு. ஆனால் ரொம்ப கவனமா இருங்க, ஏதாவது தெரியலையோ ஏதோ பாதாள சாக்கடையோ ஏதோ சாக்கடையோட மூடி திறந்துருந்தா கூட அலட்சியமா இது பண்ணாதுங்க. நீங்களே மூட பாருங்க, இல்லைன்னா ஆள் வச்சு எப்படியாவது மூடுங்க. குழந்தைகள் வந்து மனம் வந்து என்ஜாய் பண்ற வயசு. அந்த குழந்தைகளுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுக்கலாம் சின்ன சின்ன விஷயங்கள், ஆனா அவங்களே எல்லாம் ஞாபகம் வைப்பாங்க அப்படின்னு நம்ம வந்து நினைக்க கூடாது. நம்ம பெரியவங்களோட மென்டல் பவரும் குழந்தைகளோட மென்டல் பவரும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். அதனால் நம்ம தான் நம்ம பையனுக்கு சொல்லி கொடுத்துட்டோமே சொல்லி கொடுத்துட்டோமே நினைக்காம நம்மளும் கொஞ்சம் பொறுப்பாக செயல்படணும். நம்மளோட பொறுப்பு வந்து அவங்களுக்கு முக்கியம். ரோடு கிராஸ் பண்ணும்போதும் நிறைய குழந்தைகள் அதே பஸ்லலாம் அடிபட்டு இறக்குதுன்னு இப்போ நம்ம இந்த சமீப காலமாக நிறைய செய்தித்தாள்களில் படிக்கிறோம். இப்படி எந்த விதத்துலேயும் குழந்தைகளுக்கு உள்ள பிஞ்சு குழந்தைகளை வந்து ரொம்ப நாள் சந்தோஷமாக வளர்க்குறது தான் நம்மளோட இது. பிஞ்சு குழந்தைகளோட இழப்பை வந்து யாராலையுமே ஈடுபண்ண முடியாது. அந்த பெற்றோர்களுக்கு மட்டும் கிடையாது, பக்கத்தில் இருக்கவங்க உச்சார் உறவினர் எல்லாருக்குமே அது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். அதனால எல்லாரும் ரொம்ப கவனமாக செயல்படுங்க. எல்லாரும் சுஜித்துக்காக ப்ரேயர் பண்ணுங்கள். சுஜித் கண்டிப்பாக மீண்டு வருவான். நம்மளோட ப்ரேயர் மட்டும்தான் அவனை காப்பாற்றுது. நல்லா ப்ரேயர் பண்ணுங்கள். இவன் நம்ம குழந்தையாக தான் அவனை நம்ம எடுத்திருக்கோம். சுஜித்துக்காக எல்லாரும் ப்ரேயர் பண்ணுவோம். நன்றி.